வெல்கம் டு சுஜூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஹெல்த்தியான மூணு பொருளை செய்யக்கூடிய லட்டு தாங்க செய்ய போகிறோம். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி பொட்டுக்கடலை லட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி இந்த பொட்டுக்கடலை லட்டு செய்கிறதுன்ட்டு பார்த்துடலாம். இந்த பொட்டுக்கடலை லட்டு செய்கிறதுக்கு என்ன பொருட்கள் வேணும் அப்படின்னாக்கா, ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, அரை கப் அளவுக்கு வெள்ளைச்சக்கரை எடுத்துக்கோங்க, அடுத்ததாக கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க, அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு பொருள் மட்டும் இதுக்கு போடணும், அது என்னென்னு அடுத்ததாக சொல்கிறேன். இதுதாங்க மெஷர்மெண்ட், கரெக்டான மெஷர்மெண்ட் இப்படி தான் இருக்கணும். இப்போ அடுத்ததாக என்ன செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க, அதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்தோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துடலாங்க. இந்த பொட்டுக்கடலை ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு எனக்கு. இதே உங்களுக்கு உடச்ச கல்லாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்தோம் இல்லையா, இதை ஒரு ஃப்ரை பேனில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து லேசான ஒரு பச்சை ஸ்மெல் அடிக்கும் இல்லையா, அந்த வாடை போக்குறதுக்காக தான் லேசாக நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஜஸ்ட் உங்கள் கையில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டுக்கடலேருந்து சூடு ஏறி இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும், ரொம்பலாம் ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ லேசாக சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனடியாக என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா, ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க. ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அடுத்து தான் இது கூடவே அரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாங்க. உள்ளறக்க சேர்த்துட்டு அடுத்ததான் நம்ம வந்து ஒரே ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து ஏலக்காய் தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஏலக்காய் வந்து நான் ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க, வேணாம்னு எல்லாமே ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. கொஞ்சம் கூட குறகுறப்பு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி உள்ளே போயிடும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம ஃப்ரை பண்ண எடுத்தோம் இல்லையா, அதை வந்து அப்படியே அந்த சூட்டில் என்ன செய்கிறீங்கன்னா, நம்ம நெய் எடுத்துக்கோமில்ல கால் கப், அதை ஊற்றிடலாங்க உள்ளறக்க. ஊற்றிட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கனாக்கா அது அழகாக மெல்ட் ஆகிடும். நான் ஸ்டவ்வில் ஆன் பண்ணவே இல்லை, நம்ம வந்து ஜஸ்ட் அந்த ஒரு கடலை வறுத்தோம்ல அந்த கடாய் தான் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் இந்த மாதிரி நெய்யை ஊற்றுனிங்கனாக்கா அது வந்து அழகாக மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி மெல்ட் ஆன பிறகு என்ன செய்கிறீங்கன்னா, நம்ம வந்து திரிச்சு வச்சுருக்க பொடி இருக்குல்ல, பொட்டுக்கடலையும் சக்கரையும் ஏலக்காய் போட்டு திரிச்சோம் இல்லையா, அந்த பொடியை உள்ளே சேர்த்துட்டு ஒரு கரண்டி பயன்படுத்தி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, லேஸாக வந்து அழுத்தம் கொடுத்து கிளறிக்கோங்க. இப்போ என்ன அந்த கடாய் வந்து லேசாக ஹீட்டாக இருக்குல்ல, அந்த ஹீட்டுக்கு தகுந்தாப்பில் என்ன ஆகும், அந்த நெய்யோட அந்த சக்கரை சேரும் போது நம்ம சேர்த்துக்கக்கூடிய சுகர் வந்து லேசாக மெல்ட் ஆகி நமக்கு வந்து எல்லாம் அழகாக ஒன்று சேர்ந்து கிடைக்கும். நம்ம வந்து மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியம். ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அரை கப் சக்கரை, கால் கப் நெய், நீங்கள் வந்து எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம், அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன செய்றீங்க, நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா, சின்ன சின்ன லட்டுவாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன லட்டாக பிடிச்சு கொடுத்தா ஜாலியாக சாப்பிடுவாங்கன்னா அந்த மாதிரி பிடிச்சு கொடுத்துக்கோங்க. பெரிய லட்டாக பிடிச்சி கொடுத்து ஜாலியாக சாப்பிடுவாங்கனாக்கா பெருசாக பிடிச்சு கொடுத்துக்கோங்க. இல்லை இது வேறு ஷேப்பில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாங்க, நல்லா ஹார்ட்டின் ஷேப்பில் இல்லைனா ஸ்கொயர் மாதிரி எப்படினாலும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக செஞ்சு கொடுத்துக்கூடிய உடனடி ஸ்நாக்ஸ் கிடையாது. வீடியோ பார்த்து முடித்த பிறகு நீங்கள் வந்து தாராளமாக உடனடியாக எழுந்திரிச்சு போயிட்டு இந்த பொட்டுக்கடலை ஸ்நாக்ஸை செஞ்சிடலாங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக் தான், இது வெறும் 10 நிமிஷமே அதிகம்தான் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு. உங்கள் குழந்தைங்க வந்து ஏதாவது வேணும்னு அடம்பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்போ என்ன செய்கிறீங்க, இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இது ஹெல்த்தியும் கூட. நீங்கள் வந்து சக்கரை, நம்ம வெள்ளை சக்கரை சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க, அது இன்னுமே ரொம்பவே உடம்புக்கு நல்லதாக இருக்கும். இப்போ நம்ம வந்து லட்டு பிடிச்சிட்டோம், அவ்வளோதாங்க. இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நீங்கள் நம்ம வீடியோ பார்த்து முடிச்ச உடனே என்ஜாய் செய்ய போயிட்டீங்க அப்படின்னா செஞ்ச பிறகு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை அடுத்த வீடியோவாக அப்லோட் செய்வேன். இப்போ பாருங்கள், நமக்கு லட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதே போல் எல்லா லட்டுக்களையும் பிடிச்சிக்கலாங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான சாஃப்டான ஹெல்த்தியான லட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க. நான் சொன்ன இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து இந்த ரெசிபியை ஷேர் பண்ணலாம். ஏன்னா அவங்களும் உடனடியாக செய்யலாம் இல்லையா இந்த லட்டுவை. ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஹெல்த்தியான லட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. வீடியோவை முழுமையாக இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.